இல்லாத பெட்ரோல் பங்கில் பங்குதாரராக சேர்த்துக் கொள்வதாக கூறி தொழிலதிபரிடம் பண மோசடி செய்த புகாரில் தேனி முன்னாள் எம்எல்ஏவின் மகன் கைது செய்யப்பட்டுள்ளார். தேனி மாவட்டம் உப்பார்பட்டியைச் சேர்ந்தவர் ஞானசேகரன். இவரது தந்தையான தேனி தொகுதியின் முன்னாள் எம்எல்ஏ பொன்னுப்பிள்ளை தற்போது ஓபிஎஸ் அணியில் உள்ளார். இந்நிலையில் ஞானசேகரன் பெட்ரோல் பங்க் நடத்துவதாகவும் அதில் பங்குதாரராகவும் சேர்த்துக் கொள்வதாக கூறி 1,60,00,000 ரூபாய் மோசடி செய்துவிட்டதாக ஹைதராபாத்தைச் சேர்ந்த தொழிலாளர் ஸ்ரீகாந்த் தேனி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் புகார் அளித்தார். சில மாதங்களுக்கு பின் கமிஷன் நிறுத்தப்பட்டதால் நேரில் வந்து பார்த்தபோது உப்பார்பட்டியில் பெட்ரோல் பங்க் இல்லை என்பது தெரியவந்ததாகவும் புகாரில் ஸ்ரீகாந்த் தெரிவித்திருந்தார். அதன் பேரில் விசாரணை மேற்கொண்ட காவல்துறையினர் ஞானசேகரனை கைது செய்தனர். மேலும் பஞ்சமி நிலத்தை புஞ்சை நிலமென ஏமாற்றி விற்றதாக ஸ்ரீகாந்த் அளித்த புகாரில் அவரது தம்பி மனைவி ஸ்ரீவித்யா உள்ளிட்ட 5 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது.